வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி 25 கிலோ அரிசியோட 1:1 கணக்கில் 38 கிலோ ஆட்டுக்கறி போட்டு 150 பேர் சாப்பிட்ற அளவு பாய் வீட்டு கல்யாண பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓடியாங்க ஓடியாங்க, பிரியாணி போட போகிறாங்க. ஏய் இருடா, நான் எப்படா பிரியாணி போட போகிறேன்னு சொன்னேன். இப்போ சொன்னீங்களே பாஸ். அடே, 150 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்கிறது எப்படின்னு வீடியோ தானடா போட போகிறேன்னு சொன்னேன். வீடியோ தானா? தோல் உரித்த முழு ஆட்டுக்கறி எடை 10-12 கிலோவுக்கு அதிகமாக இல்லாமல் பார்த்து வாங்கணும். அப்போ தான் கறி சீக்கிரம் வேகும், பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கறியை 80-100 கிராம் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கறியில் இருக்கிற ரத்தத்துக்கும் பிரியாணிக்கும் பரம்பரை பகை இருக்கிறதால கறியை நல்லா 2-3 முறை தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. 6 கட்டு மல்லி, 6 கட்டு புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணி மண்ணு இல்லாமல் தண்ணியில் அலசி எடுத்துருக்கோம். 10 கிலோ தக்காளியை அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். பாஸ், அதை என்ன அழகி போட்டிக்கு அனுப்ப போகிறீங்க? மசாலாவில் போட்டு வேக வைக்க போகிறீங்க? எதுக்கு இந்த பில்டப்பு? அடேய், அதே மாதிரி 10 கிலோ பெரிய சைஸ் பிரியாணி வெங்காயத்தையும் தோலை உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஏதாச்சும் சொன்னால் நம்ம தோலையும் சேர்த்து உரிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் 25 கிலோ பாஸ்மதி அரிசியை 2-3 முறை தண்ணியில் களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா காஞ்ச கட்டையாக அடுக்கி பற்ற வச்சு அண்டாவை அதில் ஏற்றி 4 கிலோ ஆயில், 1 கிலோ நெய் அதில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் தட்டி நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெங்காயம் வெந்து ப்ரௌன் கலர் வந்ததும் அதில் 2.5 கிலோ அரைச்ச பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கணும். கூடவே பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 தனித்தனியாக 25-25 கிராம் அளவு போட்டு கிளறி விடணும். இந்த பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஜாதி பத்திரி இந்த மாதிரி குப்பையிலெல்லாம் அந்த ஐட்டத்தோடலாம் போடக்கூடாது. கொஞ்ச நேரம் பூண்டு ஃப்ரை ஆன உடனே 10 கிலோ தக்காளி, 250 கிராம் பச்சை மிளகாய், 250 கிராம் மிளகாத்தூள், புளிப்பு தயிர் 6 லிட்டர், க்ளீன் பண்ணி வச்ச மல்லி புதினா, இந்த கல் உப்பு 5 கையளவு, இதெல்லாம் சேர்த்த மசாலாவை உள்ளே இறக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். இதுக்கப்புறம் தான் மெயின் ஐட்டம், ஹீரோ இன்ட்ரொடக்ஷன். 38 கிலோ மட்டன் பீஸை அந்த மசாலா தலையில் கொட்டி அது கூடவே 3.25 கிலோ அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டை ஜோடியாக சேர்த்து அனுப்பி நல்லா கிண்டி விடணும். பாஸ், நீங்கள் பிரியாணி தானே பண்ணுறீங்க? ஏண்டா, இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேணாம், விடுங்க. உப்பு 5 கையளவும் சொன்னேன்ல, அது கைப்பிடி அளவு இல்லை, விரித்த கையளவு. கல் உப்பு தான் போட்டிருக்கோம். மறந்து போய் தூள் உப்பு இந்த அளவு போட்டிங்கன்னா சாப்பிட்றவங்க காரி துப்புவாங்க. அதனால் நோ தூள் உப்பு, ஒன்லி கல் உப்பு. இஞ்சி பேஸ்ட்டு 3.25 கிலோ இதில் போட்டு மசாலாவும் கறியும் ஒன்றோட ஒன்று 2.5 கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுரும். நான் சொல்லிட்டு வந்த இன்க்ரீடியண்ட்டு அளவு வந்து 25 கிலோ அரிசிக்கும் 38 கிலோ மட்டனுக்கும். அதே மாதிரி 1 கிலோ அளவில் செய்யணும்னா அதுக்கு தேவையான பொருட்கள் அதன் அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ உலை கொதிச்சிட்ருக்கு. அதில் 1 கிலோ கல் உப்பு போட்டு கூடவே கேசரி கலர் ஒரு பாக்கெட் சேர்த்து அதில் களைஞ்சி வச்ச அரிசியையும் போட்டாச்சு. 2 நிமிஷம் மட்டும்தான் அரிசி உலையில் வேகணும். அதுக்குள்ளே ஆஃப் குக் ஆயிரும். செக் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துருவோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணணும். அவங்க வடிகட்டி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா பாஸ்? கேள்டா, சமையல் பண்ணும்போது சட்டிக்கு கீழே தானே நெருப்பு இருக்கும், பிரியாணிக்கு மட்டும் ஏன் மூடிக்கு மேலே கங்கு போடணும்? ஓ, அதுவா? பிரியாணிக்கு பாதி வெந்தி அரிசியை மசாலாவில் போட்டு அதை ஆவியில் வேக வைக்கணும். கீழே இருக்க நெருப்பை ரவுண்டாக பரப்பி நடுவில் நெருப்பு இல்லாமல் பண்ணிவிட்டு கங்கு ஹீட்டில் ஆவியில் வேகும்போது அதே ஆவியால் மூடியில் உள்பக்கம் தண்ணி சேரும். அந்த தண்ணி மூடிக்கு மேலே இருக்க கங்கோட ஹீட்டால் அதுவும் ஆவியாயிரும். மூடியில் சேர்ற தண்ணியால் பிரியாணி கொச கொசன்னு ஈரப்பதம் ஆயிராமல் இருக்கத்தான் மூடியில் கங்கு போட்டு மேல் பகுதியை ஹீட் பண்ணுறாங்க. இப்போ வடிகட்டி முடித்தாச்சு, கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி மொத்தமாக எடுத்து நல்லா சக்கையாக இருக்க கறியாக பார்த்து 2 கறி செக் பண்ணாங்க, நல்லா வெந்துருச்சு. 90% வெந்ததுன்னா கூட போதும், ஏன்னா மீதி தம் போடும்போது மீதி இருக்க 10% வெந்துடும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த அடி அரிசியை வந்து இதில் கொட்டி பரப்பி விட்ற வேண்டியதான். மொத்த அரிசியை வடிகட்டி பரப்பி விட்டுட்டு அதுக்கு தண்ணி வந்து அரிசிக்கு மேலே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் அதோடய பக்குவம். ஏன்னா இதை ஏற்கனவே ஆஃப் குக் ஆகிடுச்சு,
மீதி ஆஃப் குக்கு வந்து எப்படி ஆகணும்னா, அந்த தண்ணியை அது சக் பண்ணிவிட்டு அது வேகும். அந்த தண்ணியை சக் பண்ணி வேகிற அளவுக்கு அதில் தண்ணி இருக்கணும். அது வந்து அளவு எவ்வளோனாக்கா, அரிசியை போட்டுட்டு பரப்பி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது மேலே ஒரு சென்டிமீட்டருக்கு அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதுதான் அளவு. அது கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை லெவல் பண்ணிடுவாங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதை லெவல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குதா அப்படின்னு. பாருங்கள், தண்ணி நிறையா ஊற்றுறாங்க. இதை அப்படியே சமப்படுத்தி விட்டாங்கன்னாக்கா, இந்த பார்த்திங்களா, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அதில். இப்போ மூடி கீழே இருக்க தீயெல்லாம் குறைச்சிட்டு மேலே அள்ளி கங்கை வச்சுட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த தம் போடுற மாதிரி சுற்றி வளைய மாதிரி தீயெல்லாம் எடுத்துகிட்டு மேலே மட்டும் கங்கு போட்டுட்டு கீழே நடுவில் இருக்கக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிடும். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா நம்ம தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி. இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு பிளேட் அடிச்சிட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ஜாய் த வீடியோ.